ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். உங்களுக்கு இப்போ ஒரு சின்ன ரெமெடி, இது ரொம்ப சிம்பிளா நீங்க வீட்டிலேயே ஈஸியா பண்ணக்கூடியது, டெடிக்கேட்டடா பண்ணணும், அதுதான் இந்த விஷயத்துல. ஸோ இதுக்கு எதுக்காக அப்படின்னா, நீங்க வந்து உங்களுக்கு உங்ககிட்ட இருந்து யாராவது பணம் வாங்கியிருந்தாங்க, அந்த பணம் வந்து திருப்பி கொடுக்க முடியல, அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க, நீங்க கடன் கொடுத்தவங்க வர வேண்டிய பணம் வர மாட்டேங்குது அந்த டைம்ல, இல்ல லோனுக்காக வந்து நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க, அந்த லோன் சாங்ஷன் ஆகாம வெயிட்டிங்ல இருக்கு, உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்கறேன்னு சொல்லியும் அந்த பணம் வந்து வராம இருக்கிறது, இந்த டைம்ல இந்த ரெமெடி நீங்க பண்ணலாம். இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். இது எப்படி பண்ணணும்ன்றத நான் சொல்றேன். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாயங்காலம், டியூஸ்டே அன்னைக்கு சாயங்காலம் இந்த ரெமெடி பண்ணணும். மூணு சோழி எடுத்துக்கோங்க. மூணு சோழி மட்டும் இருந்தால் போதும், ஒவ்வொரு வாரமும் இந்த மூணு சோழி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மூணு சோழியை கையில் வச்சுட்டு இப்போ நான் சொல்ல போகிற மந்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். இதை வந்து எத்தனை தடவை சொல்லணும் அப்படின்னா 441 தடவை சொல்லணும். இதுதான் இதோட கால்குலேஷன் கவுண்ட். ஸோ 441 தடவை நீங்கள் அந்த சோழியை கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும். ஸோ அந்த 441 தடவை கவுண்ட் பண்ணுறதுலாம் வந்து நீங்கள் எப்படி கவுண்ட் பண்ணலாம் கரெக்டாக, அந்த 441 தடவை எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பாசி பயிர் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி அரிசி எடுத்துக்கோங்க, இல்லாட்டி கோதுமை எடுத்துக்கோங்க, 441 கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த சோழியை கையில் வச்சுக்கிட்டு அந்த கவுண்ட் பண்ணதை நீங்கள் ஒவ்வொரு டைம் மந்திரம் சொல்லலையும் வந்து அப்படி கீழே வைக்கிறப்போ உங்களுக்கு அந்த கால்குலேஷன் கரெக்டாக வந்துடும். ஸோ 441 தடவை என்ன மந்திரம்ன்றத சொல்கிறேன். அந்த மந்திரம் சொல்கிற டைம் ஃபுல்லாக அந்த சோழி வந்து நீங்கள் கையில் வச்சுருப்பீங்க. ஸோ என்ன மந்திரம்னா, ஓம் ஹ்ரீம் பத் ஸ்வாஹா. ஸ்பெல்லிங்கோட சொல்லிடுறேன், கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓம் ஓ எம் ஹ்ரீம் ஹச் ஆர் இஎம் பத் பிஹெச்ஏடி அப்புறம் ஸ்வாஹா SWAHA. இதுதான் வந்து அந்த மந்திரம், ஓம் ஹ்ரீம் பத் ஸ்வாஹா அப்படின்ற மந்திரத்தை 441 தடவை டியூஸ்டே அன்னைக்கு சாயங்காலம் நீங்கள் பூஜா ஷெல்ஃபுக்கு முன்னாடி பூஜா ரூமில் உட்காந்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு, உங்களுக்கு எந்த பணம் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அதை வந்து மைண்டில் வச்சு மனசார வேண்டிட்டு இந்த சோழியை அந்த பூஜா ரூமில் ஷெல்ஃப்லேயே வச்சுட்டுவாங்க. இதை வந்து கண்டினியூஸாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை சாயங்காலமும் பண்ணிட்டுவாங்க. இது கொஞ்சம் டெடிக்கேட்டடாக தான் பண்ணுவோம், ஏன்னா நார்மலாக வந்து 108 தடவை சொல்கிற மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக சொல்லிவிடுவோம். இது 441 தடவைன்றது ஏன்னா அந்த மந்திரம் அந்த மாதிரி, ஸோ இந்த கவுண்டில் தான் சொல்லணும். ஸோ இப்படி சொல்லி பாருங்கள், கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பணம், ஸ்ட்ரக்கான பணங்கள் வந்து உங்களை வந்து சீக்கிரமாக சேர்ந்துடும். ஓகே, தேங்க்யூ.